வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி கிரீன் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப்பு கட்டியான தயிர். இந்த தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கணும். 2 கப் தயிர். அதுக்கு தேவையான அளவு உப்பு, குக்கிங் சோடா 1 டீஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா அந்த தயிர், ரவா, குக்கிங் சோடா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வர தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படி விட்டுடலாம். இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு உண்டான இதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, புதினா இலை, கசகசா 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் அந்த மசாலா அரைகிறதுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சோடனையும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 4 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டு அதை கொஞ்சம் வெடிக்க விடுங்க. கொஞ்சம் அது எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 அதையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக பிங்க் கலராக இருந்தால் போதும். அதனால் வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம், லைட் பிங்க் கலர் வரந்தனியும் வதக்கி விட்டால் போதும். இப்போ லைட்டாக பிங்க் ஆகிட்டு இப்போ அதில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும் தண்ணியும் வதக்கி எடுக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி 1 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சது அதையும் நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து வேக விடணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரியந்தண்ணியும் நம்ம அந்த மசாலாவை வேக விடணும். இப்போ இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த மசாலா வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலாவை நல்லா வேக விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்ச காய்கறிகள், காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பச்சைப்பட்டாணி இதெல்லாம் ஏற்கனவே முதல்ல நம்ம வேக வச்சு வச்சுக்கிடணும். அதையெல்லாம் அந்த மசாலாவோடு சேர்த்து வேக விடணும். ஏற்கனவே வெந்த காய்கறினால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை.
இப்போ எல்லாம் கொதி வந்துட்டு கொத்தமல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போது குருமா ரெடி. இப்போ இட்லி பார்க்கலாம். அரை மணி நேரம் மாவு ஊற வச்சாச்சு, அது நல்ல இட்லி மாவு பதத்தில் இருக்குது. அதை நம்ம இப்போது இட்லி தட்டில் ஊற்றலாம். முத கொஞ்சம் இட்லி தட்டில் எண்ணெயோ நெய்யோ எதுவோ தடவிக்கலாம். ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு முந்திரி பருப்பு, அதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்காக நம்ம கொத்தமல்லி இலை வச்சு அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றணும். நாலு குழியிலையும் மாவு ஊற்றிக்கோங்க. முதலே நம்ம இட்லி பார்த்ததில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி தட்டை அதில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இட்லி வெந்துச்சான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இட்லி வெந்தாச்சு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அந்த குழியிலேருந்து இட்லியை மெதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரவா இட்லி ரெடி ஆயிட்டு. இதுக்கு நீங்கள் சட்னி கூட வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி இதே குருமா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான ரவா இட்லி வெஜ் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.